வணக்கம். எக்ட்ரா டிவி வழங்கும் பங்கு சந்தை 5 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம தினம் இதில் நிஃப்டியை பற்றி டெக்னிக்கலாக ஸ்டடி பண்ணுறோம். அதில் வந்து நம்ம இன்ட்ராடே பேசிஸில் அதனுடைய பிஹேவியரும் அதே சமயம் பிக் பிக்சர் ரெண்டையுமே ஸ்டடி பண்ணுறோம். அந்த மாதிரி இப்போ நம்ம டெக்னிக்கலாக சார்ட்டை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா, அதை நம்ம ஸ்டடி பண்ணலாமா? இப்போ நம்ம அதனுடைய சார்ட்டுக்கு போயிட்டோம். இந்த சார்ட்டில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து அவளி சார்ட் எடுத்து பார்த்துட்ருக்கிறோம். அவளி சார்ட்டில் இப்போ கடைசி ஒரு கேப் அப் டவுன் ஆனது இல்லையா 3 நாளைக்கு முன்னாடி, அதுலேருந்து அவருடைய பிஹேவியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போதைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் மாதிரியான ஒரு அமைப்பை இப்போது தோற்றுவித்திருக்கிறது. அது இப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு இறக்கம், ஒரு ஏற்றம், ஒரு இறக்கம், ஒரு ஏற்றம் அந்த மாதிரி இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு நிலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு டபுள் பாட்டமாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு பாயிண்ட், அதாவது இதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆக இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது இந்த 87, 85 or 90 அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கு. சப்போர்ட் லெவல், நீங்கள் பொசிஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் தான் 8720 and 8710, இதனுடைய ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கு. அப்போது இதை சப்போர்ட்டை வச்சு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறாலும் இந்த 8710 ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டோ இல்லை 8700 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டோ எல்லா இடத்துலையும் வாங்கி விற்கலாம்ன்றது ஒரு வழிமுறையாக வச்சுக்கலாம். மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8785 or 8790 பிரேக் பண்ணும்போது அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல ஒரு 60 to 70 புள்ளிகள் ஏறுவதற்கான ஒரு ஏற்றம் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த கேப்பை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுன்னு பார்க்குறோம். இந்த கேப் க்ளோஸ்னா 8890 நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஆக இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு எல்லைகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த ரெண்டு எல்லைகள் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 8710 அப்படின்னு நான் சொன்னேன். இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலுக்கான 8710 வச்சுக்கலாம். மேலே அப்படின்னு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 8785 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கு. இதுதான் வச்சு நம்ம பண்ணணும். ஆனால் இதுக்கு நடுவில் ஒருவேளை நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் ஜோன் அப்படின்றத நம்ம இதை எடுக்க முயற்சி பண்ணுவதாக இருந்தால் இதை நான் 15 மினிட் சார்ட்டாக மாற்றி பார்க்குறேன். இந்த இடத்துல அதனுடைய க்ளோஸ் சப்போர்ட் லெவல் அப்படின்ற எடுக்கிறதா இருந்தாக்கா நம்ம எடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட இந்த இடம் தான், அதாவது 8750 or 8755 இந்த எல்லையை நம்ம வச்சுக்கலாம். ஆக இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப் போய் ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம முடிவெடுக்கும் போது எடுக்கலாம். அந்த எல்லையை கூட நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து 8750. ஆக இந்த ஒரு 35-40 புள்ளி இடைவெளியில் வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கு. 8790 தாண்டும் போது 8750 ஸ்டாப் லாஸை வச்சு இன்ட்ராடே பண்ணலாம். பொசிஷனாக ட்ரேட் பண்ணுறதா 8710 வச்சு பண்ணலாம். இப்படி பண்ணுறதுன்றது ஒரு சிறப்பான ஒரு ட்ரேடாக இருக்கும். முதல்ல 8700 உடைக்கப்பட்டால் ஒரு நல்ல இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதே நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்படிதான் அதை ட்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸையும் போடுங்கள். நன்றி.